நம்ம பார்க்க போகிறது x is 7.2 ல் 8 சம். யார் சாலிட் ஸ்பியர் அண்ட் ஏ சாலிட் ஹெமிஸ்பியர் ஹாவ் ஈக்குவல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ரூவ் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் இஸ் 3√3:4. இப்போ இருத்து ஒரு ஒரு திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு சமமானதாக இருக்குமானால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் 3√3:4 என நிரூபிக்க. ஓகே, டிஎஸ் ஆஃப் ஏ ஸ்பியரும் டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியரும் என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ டிஎஸ் ஆஃப் ஏ ஸ்பியர் எனது 4π r1 அப்படின்னு வச்சுக்கோங்க, 4π r1 ஸ்கொயர். அதே மாதிரி டிஎஸ் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு ஃபார்ம்ல என்ன, 3π r2 ஸ்கொயர். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த பைக்கு இந்த பையை கேன்சல் பண்ணலாமா? இந்த r2 ஸ்கொயர் இங்கிட்ட என்னவா இருக்குது, மல்டிப்பிள் இருக்கா, ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஆல்ரெடி இங்கே r1 ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து r2 ஸ்கொயர் ஆகிடுது. ஈக்குவல் டு இந்த 4 இந்த பக்கம் என்னவா இருக்குது, மல்டிப்பிள் இருக்கா, ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆயிருமா. ஸோ 3/4. இப்போ r1 ஸ்கொயர் இருக்குது, r2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம், r1/r2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/4 எழுதலாம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா, ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், r1/r2 வரும். இங்கே என்ன ஆகும், மேலே √3/√4 வரும். சரியா? மேலே √3, கீழே √4. √3க்கு ரூட் எடுக்க முடியாது, √3 அப்படியே இருக்கும். √4 ரூட் எடுத்தால் 2. ஸோ r1/r2 என்ன எழுதிக்கலாம், √3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுடைய என்ன சொல்கிறாங்கன்னா, வால்யூமோட ரேஷியோ 3√3:4 இருக்கும்னு காட்ட சொல்கிறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்ம்ல என்ன, 4/3 πr³³. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்ம்ல என்ன, 2/3 πr²³. சரியா? இப்போ எதை இதில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, 4/3 πr³³ டிவைடட் பை 2/3 πr²³. இந்த பைக்கு இந்த பையை கேன்சல் பண்ணலாமா, இந்த 3க்கு இந்த 3யை கேன்சல் பண்ணலாம், இந்த 2க்கு இந்த 4ஐ கேன்சல் பண்ணால் மேலே என்ன இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, மிச்சம் என்ன இருக்குது, 2 இருக்குது, r³ இருக்குது, r²³ இருக்குது. ஸோ இந்த 2 அப்படியே எழுதிக்கிறோம், r³ r²³ இருக்கு இல்லையா, அதுக்கு காமனாக க்யூப் போட்டுக்கிறோம், r₁/r²³ பார்த்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், r₁/r₂ அப்படின்னா என்ன, எங்கே பார்த்தாலும் என்ன போட்டுக்கலாம், √3/2 போட்டுக்கலாமா, இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ 2 r₁/r₂ பதிலாக √3/2 ஹோல் க்யூப். இப்போ இதை எப்படி பிடிக்க போகிறோம்னா, 2 √3/2 ஹோல் க்யூப் இருக்கு இல்லையா, √3³/2³. சரியா? 2 √3³ எப்படி எழுதலாம், √3² √3⁻¹ எழுதலாமா, டிவைடட் பை 2³ அப்படின்னா 8. சரியா? ஸோ 2 இந்த 2 அப்படியே எழுதிக்கிறோம், √3² பண்ணால் என்ன வரும், 3 வரும், √3¹ √3 தான் வரும், கீழே வந்து 8. ஸோ இந்த ரெண்டுக்கு இந்த 8 அடித்தோம் அப்படின்னா கீழே என்ன வரும், 4. ஸோ 3√3/4. ரேஷியோ ஆஃப் த வால்யூம் என்ன வருது, 3√3:4 வருது. இனேசன்டா மேத்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ பார்த்து பாருங்கள்.